السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه الشيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தால் ஓனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், ஔலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய 1430 வருடத்தின் 17 பத்ருடைய தினத்தில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் ஔலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழி நடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு மதீனா மாநகர் சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், 1428 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கிய சிறப்புக்குரிய நாள் இன்றைய பத்ர் தினம். பத்ரை அடிப்படையாக வைத்து, பத்ரை நினைவாக வைத்து, பத்ரை நினைத்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை நிறைவில் சொல்வதற்கு முன்னால் நம்முடைய வித்ரியாவை பற்றிய சில குறிப்புகளை பற்றி மட்டும் இன்றைக்கு நினைவு கூறுவோம். அல்லாஹு தஆலா வாழுகின்ற காலமெல்லாம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை கேட்கவும் பேசவும் பாடவும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அப்பா அவர்கள் இன்றைய தினத்தில் கண்மணி நாயகத்தினுடைய புகழ் என்ற கடலை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த கடலிலே மூழ்குவதற்கு எனக்கு பயமாக இருந்தது, அல்லாஹ் தந்த தௌஃபீக்கை கொண்டுதான்
அந்த கடலிலே மூழ்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு அருள் பாலித்தான் என்று சிறப்பாக சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, உலகத்தினுடைய வரலாறு, உலகத்தினுடைய அமைப்புகளில் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சில பொறுப்புகளை நிர்வாகத்தினர் ஒப்படைக்கிறார்கள், தகுதி அறிந்து பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். இவனிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தால் இந்த பொறுப்பை இவன் சீராக செய்வான் என்பதாக நினைவுபடுத்தி சில பொறுப்புகளை உரியவர்களிடத்தில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், அலுவலக பொறுப்புகள், ஆட்சியினுடைய பொறுப்புகள், உலகத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புகள், ஆசிரியர் என்ற பொறுப்புகள், மாணவர் என்ற பொறுப்புகள் என்றிருந்தால் அல்லாஹுடைய ரசூலை உலகத்தில் புகழ்வதற்கென்று அல்லாஹ் சிலரை நியமித்திருக்கிறான் என்றால், தன்னுடைய ஹபீபை உலகத்திலே புகழ வேண்டும் என்று சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால், தன்னுடைய ஹபீபை புகழ்வதை கேட்பதற்கு சிலரை பாக்கியம் பெற்றவர்களாக அவன் பொறுக்கி எடுத்திருக்கிறான் என்றால், உண்மையிலேயே அது மிகையான சொல்லல்ல. எல்லாவற்றுக்கும் பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை நினைத்து மனிதன் சந்தோஷப்படுகிறான். எனக்கு அலுவலகத்திலே இன்றைய தினம் என்னுடைய பொறுப்பில் உயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மனிதன் சந்தோஷப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று பதவிகளில் இருப்பவர்களெல்லாம் எனக்கு இன்றைய தினத்திலே உயர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைய நாளை குடும்பத்திலும் நண்பர்களுடைய வட்டங்களிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் வித்திரியா ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, வித்திரியாவினுடைய விளக்கத்தை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய தௌஃபீக்கை எனக்கு தந்தானே, அதற்கு நான் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற முறையிலே நாம் அவனுக்கு ஓராயிரம் முறை நன்றி சொல்லிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், وَبَحْرُ مَدِيهٍ حَالَنِي أَنْ أَخُولَهُ وَبَحْرُ مَدِيهٍ என் உயிரினும் மேலான மக்கத்து வேந்தர் மதீனத்து நாதர், உயிருக்கும் மேலான புனிதத்தின் பேரரசு பணிவின் சிகரம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்குரிய அந்த புகழ்கள் என்ற கடலில் என்னை பயமுறுத்தாட்டியது, என்னை திடுக்க முறை செய்தது. நான் அதில் மூழ்குவதற்கு என்னை திடுக்கமடைய செய்தது. அது என்ன திடுக்கம் என்று நாம் கேட்கலாம். நான் அதற்கு தகுதியா? அப்பா அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், உலகத்து வேந்தர் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, அவர்கள் இல்லை என்றால் மக்கா இல்லை, மதீனா இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, கோள்கள் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே இல்லையே, அந்த மக்கத்து வேந்தரை புகழ்வது என்பதற்கு நான் தகுதியா? யார் சிந்திக்கிறார்கள்? மாதிகுர் ரசூல், ஆஷிகை ரசூல், ஷரஹு புலி என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கிற கல்வி கடல், அவர்களுடைய காலகட்டங்களில் உலக அளவில் உள்ள ஆலிம்களில் நிகரற்ற பெயரை பெற்றிருப்பவர் யார் என்று கேட்டால், லகாலு சதகத்துல்லா, சதகத்துல்லா என்ற பெயரை சொல்வார்களே. அந்த அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பஹ்ருல் மதீஹி ஹாலனி, என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழக்கூடிய அந்த புகழ் பாக்கள் அல்லது புகழ்கள் இந்த கடல் என்னை திடுக்க முறை செய்தது. அன் அஹூலஹு, நான் அதில் மூழ்குவதற்கு என்னை திடுக்க முறை செய்தது, பயமுறுத்தாட்டியது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவே புகழ்ந்த கண்மணி நாயகம், அரிசு புகழ்ந்த கண்மணி நாயகம், குருசு புகழ்ந்த கண்மணி நாயகம், நபிமார்களெல்லாம் புகழ்ந்த உயிரினும் மேலான கண்மணி நாயகம், மக்கத்து வேந்தரை மதீனத்திலே வைத்து மஸ்ஜிது நபவியிலே வைத்து அழகு பார்த்து ருசித்த சஹாபாக்கள் புகழ்ந்த கண்மணி நாயகத்தை
ஏதோ இந்திய திருநாட்டில் இருந்து கொண்டு நான் வர்ணிக்க முடியுமா, அதற்கு நான் தகுதியானவன் தானா என்று அப்பா அவர்கள் நினைத்து பார்க்கிற நேரத்தில், வித்திரியாவை ஓதுகிற மஜிலிசில் அமர்ந்து கொண்டு, புருதாவை ஓதுகிற மஜிலிசில் அமர்ந்து கொண்டு, மௌலிதனுடைய புனிதமான மஜிலிசில் அமர்ந்து கொண்டு, ஏதோ அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்திருக்கிறானே தவிர நான் இதற்கு தகுதியற்றவன், தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறானே, என் கண்மணி நாயகத்தை புகழ்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறானே என்று ஓராயிரம் முறை அல்லாவிற்கு நன்றி செலுத்தி அந்த கடமையை நிறைவேற்றுவதில் ஏதும் தவறு வந்துவிடக்கூடாது, ஒழுங்கீனம் வந்துவிடக்கூடாது, மரியாதை குறைவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை நினைத்து அந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் கடமையாக இருக்கிறது. மஜ்லிஸ்களில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதோ, மஜ்லிஸ்களில் அமர்ந்து கொண்டு ஏதோ சிரித்து விளையாட்டு வேகமாக அமர்ந்து கொண்டிருப்பதோ நமக்கு ஒழுக்கமல்ல. பஹ்ருல் மதீஹி அந்த வார்த்தையை கொஞ்சம் நிகழ்த்தி பாருங்கள். பஹ்ருல் மதீஹி அஹாலனி அன் அஹூலஹு, நான் அதில் மூழ்குவதற்கு அவ்சானி என்னை திடுக்கமுறச் செய்தது, தஹவ்வஃபனி என்னை பயமுறுத்தாட்டியது என்று சொல்லிவிட்டு அப்பா சொல்கிறார்கள், என்னுடைய திறமையின் காரணத்தினால் அல்ல, என்னிடத்தில் இலக்கிய திறமை இருக்கிறது, கவிதை திறமை இருக்கிறது, அரபியினுடைய நுண்புலன் என்னிடத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் கவிதையற்ற இறங்கவில்லை. உலகத்தில் கவிஞர்கள் கவிதையேற்றுவார்கள், எப்படி பழைய புத்தகங்களை பார்த்து கவிதையேற்றுவார்கள் அல்லது இலக்கணத்தை படித்து கவிதையேற்றுவார்கள். ஆனால் மாதிகே ரசூல்கள் அப்படி கவிதையேற்றுவது அல்ல. நமக்கு தெரியுமே, நமது ஊரை சார்ந்த காசிம் புலவரப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் இருக்கும் திறமையை தூக்கி போட்டுவிட்டு, நபியே நாயகமே, மக்கத்து வேந்தரே, மதீனத்து நாயகமே, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், என் கரத்தை பிடியுங்கள், கல்லத்து ஹைலத்தி, என்னுடைய முயற்சிகள் எல்லாம் கம்மியான முயற்சிகள், என்னிடத்தில் இருக்கும் இலக்கிய திறமை, அறிவு, ஆற்றல், கவிதை புலன் அத்தனையும் குறைவானது நாயமே, நாயகமே, அதிருக்கினே முராதி, என் நாட்டத்தை அடைய செய்யுங்கள். மஜ்லிஸ்களிலே அமருகிற பொழுது நாம் நினைக்க வேண்டும், தகுதியற்றவன், பாவம் நிறைந்தவன், பாவத்தில் சூழ்ந்து விட்டவன், என்னை கொண்டு உன்னுடைய ஹபீபை புகழ்வதற்கு நீ என்னை தேர்ந்தெடுத்தாயே, என்னை பரிபூர்ணப்படுத்துவதற்குரிய தௌஃபீக்கை தா. அப்பா சொல்கிறார்கள், ஃபவஃபகனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு தௌஃபீக்கை அருளை பாலித்தான், வயஸ்ஸர ஹௌலஹு, அதிலே மூழ்குவதற்குரிய பாதையை எனக்கு லேசாக்கி தந்தான். வித்திரியாவை பார்க்கிற பொழுது வித்திரியாவினுடைய அழகு நடையை, ஆன்மீக புலனை, மதுஹுர் ரசூலை, மஹப்பத்தினுடைய உச்சஸ்தானத்தை, இஷ்கே ரசூலை நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது நமக்கு விளங்குகிறது, எப்படி அப்பா அவர்கள் இவ்வளவு நுணுக்கமாக குறிப்பிட்ட வார்த்தையில், சுருக்கமான வார்த்தையில் நிறைவான விளக்கத்தை எப்படி தருகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்களையே சொல்லித் தருகிற வார்த்தை, ஃபவஃபகனி ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு அருள் வாரித்தான், வயஸ்ஸர ஹௌலஹு, என் கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படிக்கிற அந்த மிகப்பெரிய கடலில் மூழ்குவதற்குரிய தௌஃபீக்கை எனக்கு என் ரப்புல் ஆலமீன் லேசாக்கி தந்தான். எதை போன்று தெரியுமா, கமா ஹாஹுனா சுர்னா குபாஹு வரௌலஹு, மதீனாவினுடைய பச்சை குப்பாவை, மதீனாவினுடைய அந்த பச்சை குப்பாவை, ரௌலாவை, மதீனாவில் கண்மணி நாயகத்தினுடைய ஆன்மீக அரசாட்சி செய்யக்கூடிய அவர்களுடைய ரௌலாவினுடைய முற்பகுதியை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம், அந்த கபரை பார்க்கிற பொழுது ஒரு விதமான சந்தோஷம், அல்லாஹ் நிறைவாக தந்தரில் புரிவானாக. அந்த கபரனுடைய போட்டோவை எடுத்து நம்முடைய வீடுகளில் வைத்து மனநிறைவை கொள்ளுகிறோம். சிலருக்கு வைத்தெரிச்சல், அதை பார்த்தாலே அல்லாஹ் அவர்களுடைய வைத்தெரிச்சலை மாற்றிக் கொடுப்பானாக.
அருமையான சகோதரர்களே, அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், கமா ஹாஹுனா, இந்த உலகத்தில், ஹாஹுனா என்றால் இந்த உலகத்தில், ஜுர்னா குபாஹு, அவர்களுடைய குப்பாவையும் அவர்களுடைய ரௌலாவையும் ஜியாரத் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் தந்தானே, தராதவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அதிகம் அதிகம் தந்தருள் புரிவானாக, அந்த இன்பத்தை ரசித்தவர்களுக்கு மேலும் ருசிக்கும் பாக்கியத்தை அருள் பாலிப்பானாக. அருமையான சகோதரர்களையும், ரௌலாவை ஜியாரத் செய்வது என்பது, ரௌலாவை ஆட்சி செய்வது என்பது, ரௌலாவை ஜியாரத் செய்வது என்பது அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம், நமக்கு தந்த அருள் பாக்கியமாக ரௌலாவை ஜியாரத் செய்வது இருக்கிறது. அதே அருள் பாக்கியத்தோடு இணைத்து காட்டுகிறார்கள், என் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான புகழ்பாக்களை பாடுகின்ற தௌஃபீக்கை நான் பெற்றேனே. இந்த வார்த்தையை அப்பா அவர்கள் மாத்திரம் சொல்லவில்லை, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்களும், கஅப் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அவர்களும், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் வீரர்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைதான், என் கண்மணி நாயகத்தை புகழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே. அந்த பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல, உயர்வான பாக்கியம், உன்னதமான பாக்கியம். அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுக்கிறான், ஒவ்வொரு பொறுப்பிற்கும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய ஹபீபை புகழ்வதற்கென்று அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அப்படி புகழ்வதை குறை சொல்வதற்கென்று சிலரை அல்லாஹ் சபித்து உண்டாக்கி வைத்திருக்கிறான். நம் நிகழ்ச்சிகள், கண்மணி நாயகத்தினுடைய வித்திரியா மஜ்லிசினுடைய புனிதமான நிகழ்ச்சிகள் இங்கே நடக்கிற பொழுது அமிந்த தக்குருஜுவை கேலி பண்ணுவதற்கென்று சிலரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் என்றால், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களால் அவர்களுடைய அனுமதியையும் பெற்ற புருதா ஷரீஃபை மரியாதையோடு அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறோம். பிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம், விமர்சனம் செய்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதை மட்டும் சொல்லுவோம். இல்ல, நாங்க நல்லாதானே இருக்கிறோம், நல்லாதான் இருப்பீர்கள், ஹுஸ்னுல் காத்திமா என்று ஒன்று இருக்கிறது, ஹுஸ்னுல் காத்திமா என்று ஒன்று இருக்கிறது. அற்பத்தனமான விஷயங்களை எல்லாம் விமர்சனம் செய்பவர்களை அரசாங்கம் பிடித்து சிறையில் அடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹபீபை பற்றி விமர்சனம் செய்பவர்களை அல்லாஹ் கவனித்துக் கொள்வான். அல்லாஹ் அந்த துர்பாக்கியத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்தானங்களையும் பாதுகாப்பானாக. இதற்கு இந்த அடிகளுக்கு பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறுதியாக நிறைவு செய்து தருகிறார்கள். லமா அன் கதன், எங்களுக்கு மறுமை நாள் ஆகிரத்திலே, நாங்கள் தாகத்தோடு வருவோம் நாயகமே, நாயகமே உங்களை புகழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தான் ரப்பல் ஆலமீன், அந்த தௌஃபீக்கை தந்தான். லமா அன், நாங்கள் தாகித்தவர்களாக, கதன் நாளை, நாளை ஆகிரத்திலே, நதீஹி அந்த கண்மணி நாயகத்திடத்திலே வருவோம், நக்குசுது ஹவுலஹு, கண்மணி நாயகத்தினுடைய ஹவுலுல் கௌசரை நாடி ஓடி வருவோம். கியாமத் நாளை நினைத்து பாருங்கள், தாகம், அந்த தாகத்திற்கு எங்கும் தண்ணீர் இல்லை, எந்த தண்ணீரை குடித்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு குடித்தால் அந்த குடித்த தண்ணீருக்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தாகம் தீர்ப்பை ஏற்படுத்த மாட்டான். ஆனால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தை கொண்டு அல்லாஹ் கியாமத்தினாலுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறான். கூட்டம் கூட்டமாக ஓடி வருவார்கள். சொல்கிறார்கள், பனர்வா பிஹி யௌமன் பிஹி அல் ஜவ்வு காபிலு, நர்வி நர்வா, நாங்கள் தாகம் தீர்த்து கொள்ளுவோம், பிஹி அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை கொண்டு, யோமன் கியாமத்தினாலே, பிஹி எங்களுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு, அல் ஜவ்வு பிஹி அல்லது அந்த நாளிலே, அல் ஜவ்வு வானம், வானத்தினுடைய மண்டலங்கள் எல்லாம்,
காபிலு கடுமையான சூடாக இருக்குமே அந்த நேரத்தில் எங்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை கொண்டு நாங்கள் நீரறிந்துக் கொள்வோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே பதிவு செய்து தருகிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றேன், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றேன், வானங்களை கடந்தேன், வானங்களுக்கு மேலால் நான் ஒரு ஆற்றை கண்டேன், அந்த ஆற்றினுடைய இரண்டு முனைகளும் அந்த ஆற்றினுடைய தொடக்கமும் முடிவும் முத்துக்களால் கோர்க்கப்பட்டதாக இருக்கிறது. நான் கேட்டேன், மாஹாதாயா ஜிப்ரயீல், ஜிப்ரயீலே இது என்ன என்று கேட்டேன். ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் நாயகமே, இன்னா அஅதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று அல்லாஹ் உங்களை பார்த்து சொன்னானே, அந்த ஹவுதுல் கௌசர், சொர்க்கத்திலிருந்து தொடங்குகின்ற ஹவுதுல் கௌசர் இதுதான் என்று அல்லாஹுடைய நெருக்கமான முகர்ரபான மலக் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு விளக்கம் தந்தார்கள். அந்த ஹவுதுல் கௌசரை பற்றி கண்மணி நாயகம் அடுத்து புகாரியிலே சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், ஹவுலி, என்னுடைய ஹவுலு, அதனுடைய தூரம் எப்படி தெரியுமா? மசீரத்து ஷஹரின், ஒரு மாத தொலை தூர அளவுக்கு அது நீண்டு பறந்து விரிந்து காணப்படும். கியாமத்து நாளுடைய அமளி துமளிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகத்தை பிரகாசமான முகத்தோடு சந்தோஷத்தோடு சந்திக்கும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அங்கே ஹவுதுல் கௌசரை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹவுலி, என்னுடைய ஹவுலு, மசீரத்து ஷஹரின், ஒரு மாத தொலை தூரம் உள்ளது. மாவுஹு அபியது மினல் லபன், பாலை விட வெண்மையாக இருக்கிற தண்ணீர். பால் வெண்மை என்போம், அந்த வெண்மையிலேயே நீலம் கலந்திருக்காது, பால் வெண்மை, தூய வெண்மை, மஞ்சள் நிறம் கலந்திருக்காது, நீலமும் கலக்காத மஞ்சளும் கலக்காத தூய வெள்ளை, அதே போன்று தூய வெள்ளையாக இருக்கும். அதனுடைய மனமோ மிகவும் மனம் நிறைந்ததாக இருக்கும். மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட மனம் நிறைந்ததாக இருக்கும். தண்ணீர், பாலை விட வெண்மை, கஸ்தூரியை விட மனம். வகீசானுஹு கனுஜூமிஸ் ஸமாயி, அதனுடைய கோளைகளோ வானத்தினுடைய நட்சத்திரங்களை போன்று இறங்கிக் கொண்டிருக்கும். மன் ஷரிப மின்ஹா, அந்த ஹவுதுல் கௌசரில் இருந்து யார் நீர் தருந்துகிறார்களோ, கியாமத்தினாலே எந்த காலகட்டத்திலும் சுவர்க்கத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு தாகம் என்பது ஏற்படாது. அருமையான சகோதரர்களே, ஹவுதுல் கௌசர் தான், வெண்மையிலும் வெண்மைதான், மனத்திலும் மனம்தான், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை நாம் மதிப்பது, அதிலே நீர் அருந்த வேண்டும் என்று ஆஷிக்குகளாகிய நாம் நினைப்பது, அங்கே நின்று கொண்டிருக்கிற மக்கத்து வேந்தர், மதீனத்து நாதர், உயிரினம் மேலான கண்மணி நாயகத்தினுடைய கரத்தால் அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. அந்த தண்ணீர் வெண்மையிலும் வெண்மையாக இருப்பதால் அல்ல, அந்த தண்ணீர் மனத்திலும் மனம் கொடுப்பதாக இருப்பதால் அல்ல, அதிலே இருக்கிற கூசாக்கள், தண்ணீர் அருந்துகிற பாத்திரங்கள், கொடுக்கிற பாத்திரங்கள் நட்சத்திரங்களை போன்று இருப்பதால் அல்ல. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். தன்னுடைய உம்மத்திற்கு ஹவுதுல் கௌசரில் இருந்து அழகான ஜக்குகளிலே தண்ணீரை எடுத்து கொடுப்பார்களே, அந்த புனிதமான நாளில் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு என் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தினுடைய பொற்கரத்தில் இருந்து தண்ணீரை வாங்கி நாமும் நம்மளுடைய மக்களும் தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உலகத்தில் மனிதனுக்கு என்னவெல்லாமோ பாக்கியத்தை நினைக்கிறான், ஆனால் அவைகளெல்லாம் பாக்கியங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமிக்க பாக்கியத்தை அவர்களுடைய புனிதமிக்க கரத்திலிருந்து ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தை நாம் வாங்கி அருந்த வேண்டும். அது நமக்குரிய பாக்கியம். அதனால் தான் அப்பா நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள், லமா அன் கதன், நாளை கியாமத்து நாளிலே நாத்தீஹி, நாங்கள் தாகத்தோடு வருவோம், நக்சுது ஹவுலஹு, எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய ஹவுதுல் கௌசரை நாங்கள் நாடி வருவோம், பனர்வாபிஹி, அந்த ஹவுதுல் கௌசரில் இருந்து நாங்கள் தண்ணீர் அருந்துவோம், யோமன் பிஹி, அந்த நாளிலே அல் ஜவ்வு காபிலு, வானமண்டலமே வான்மண்டலமே இல்லை உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலுமே கியாமத்தினாளுடைய பகுதிகள் எல்லாமே அந்த நாளிலே கொடுமையிலும் கொடுமையாக மிகவும் சூடு நிறைந்ததாக வெப்பம் நிறைந்ததாக வெப்பத்தினுடைய தாக்குதல் நிறைந்ததாக இருக்கிற நாளில் எங்கள் கண்மணி நாயகத்தினுடைய ஹவுதுல் கௌசரில் இருந்து நீர் அருந்துவோம் என்று சொல்லுகிறார்களே. இந்த வித்திரியாவினுடைய பைத்துகளை நாம் படிக்கிற பொழுது சாதாரணமாக படிக்க மரியாதையோடு படிக்கிறோம், கண்ணியத்தோடு படிக்கிறோம். அல்லாஹ் நாளை கியாமத்திலே அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்ற ஆசையோடு நாம் படிக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதே ஹதீஸை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நான் மிஅராஜிலே கேட்டேன், மாஹாதா, ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டபொழுது, ஹாதல் கௌசருல் லதீ ஆதாக ரப்புக, இந்த தடாகம் தான் அல்லாஹ் நாளை உங்களுக்கு கியாமத்தில் தருகிற ஹவுதுல் கௌசர், கௌசர் என்ற நீர் தடாகம். ஃபைதன் தீனுஹு அவ் தீபுஹு மிஸ்குன் அத்ஃபரு, அதனுடைய மண் அந்த தண்ணீருக்கு கீழால் தண்ணீர் ஓடுகிற பொழுது தண்ணீருக்கு கீழால் கிடக்கிற மண், ஆற்று மண் என்று சொல்லுகிறோமே அந்த மண் இருக்கிறதே, அந்த மண் கஸ்தூரியை விட வாசனை நிறைந்தது. இதே ஹதீஸை பல்வேறு நிலைகளிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். சிலர்கள் வருவார்கள் கியாமத்து நாளிலே, சிலர்கள் வருவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள், தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள். வருகிற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்னிடத்திலே தண்ணீர் குடிக்க வாருங்கள் என்று அழைக்கிற நேரத்தில் அவர்களை தடுக்கப்படும், மலாய்க்கத்மார்களை வைத்து தடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்கள் யார் என்று கேட்பார்கள், என் உம்மத்தை சார்ந்தவர்கள் தானே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுமாம், நபியே நாயகமே, லா தத்ரீமா ஹதசு பஅதக, உங்களுக்கு பின்னால் இவர்கள் உலகத்தில் நீங்கள் சொல்லாத விஷயங்களை, நீங்கள் அறவே அதற்கு அடிப்படை உருவம் கொடுக்காத விஷயங்களை இவர்கள் புதியதாக உண்டு பண்ணுவார்கள். உலகத்தில் இன்று முஸ்லிம்கள் சுன்னத்துல் ஜமாஅத்தின் பெயரில் நாம் புதியதாக உண்டாக்கினோம். திக்ர் மஜ்லிஸ் என்பது கண்மணி நாயகம் நமக்கு சொல்லி தந்தது, அதற்கு நாம் வாழ்க்கை வழிமுறை கொடுத்தோம். மன் அஹத சஃபி அம்ரினா ஹாதா மாலைஸ மின்ஹு, கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, மன் அஹத சஃபி அம்ரினா ஹாதா, இந்த ஷரியத் என்ற விஷயத்தில் யாராவது இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்கினால், புதிதாக உருவாக்கினால் என்று சொல்லிவிட்டு, மாலைஸ மின்ஹு, இந்த ஷரியத்திலே, ஷரியத்திலே இல்லாத ஒன்றை, இருக்கிற ஒன்றை அதற்கு புதிய மெருகு கொடுத்து உருவம் கொடுப்பது என்பது அல்லவே அல்ல. திக்ரனுடைய மஜ்லிஸ்களை சொல்வார்கள், ராத்திப் ஜலாலியா ராத்திப், ஹத்தாத் ராத்திப், முஹியத்தீன் ராத்திப், இது போன்ற ரவாத்திபுகள் நாம் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை இரவுகளிலே ஓதுகிற ராத்திப், மஜ்லிஸ்களிலே ஓதுகிற ராத்திபுகள், இவைகளெல்லாம் கண்மணி நாயகம் சொல்லித்தந்தார்களா? சொல்லித்தந்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு சொல்லித்தந்தார்கள், சலவாத்தை சொல்வதற்கு சொல்லித்தந்தார்கள். அந்த திக்ர்களில் சிலதை பொறுக்கி எடுத்து நாம் திக்ருகளாக அமைத்தோம். இது பிதஅத் அல்ல, இது முஹதசாத்துகள் அல்ல. கண்மணி நாயகம் சொல்லுகிற பொழுது, மாலைஸ மின்ஹு, நான் செய்யாத ஒன்றை யாராவது உண்டாக்கினால் என்றுதான் சொல்லி காட்டினார்கள். அப்படி உண்டாக்கக்கூடியவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் செய்கிற செயலுக்கு ஷிர்க்கை உண்டாக்குபவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லித் தரவில்லை. மிஅராஜுக்கு சென்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்,
فاسأل من أرسلنا من قبلك من رسلنا உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களிடத்தில் நபியனங்களை நீங்கள் கேளுங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேளுங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் கேளுங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேளுங்கள் இறந்தவர்களிடத்திலே கேட்க அல்லாஹ்வே கட்டளையிடுகிறான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு புதிய கேள்வி இறந்தவர்களிடத்தில் கேட்பது வளமை என்றால் உடனே ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் வந்ததே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டம் சிரமங்கள் வந்ததே அந்த நேரத்தில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கு சென்றார்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கு சென்றார்களா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி வானத்திற்கு சென்றார்களா இல்லையே அல்லாஹ்விடத்தில் தானே துஆ செய்தார்கள் என்று ஒரு புதிய தத்துவத்தை பேசுகிறார்கள் இது அல்லாஹ்வையும் விளங்கவில்லை அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ஹபீப் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விளங்கவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் விளங்கல் காரணம் என்ன தெரியுமா நாம் இறந்து போனவர்களை அழைக்கிறோம் என்ன காரணம் நம்மை விட பெரியவர்களிடத்திலே நாம் உதவி தேடுவோம் நம்மை விட நமக்கு உதவி செய்வதற்கு தகுதியானவர்களிடத்திலே உதவி தேடுவோம் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால் எந்த நபியும் இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாமும் இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இல்லை எந்த நபியும் இல்லை அவர்கள் யாரிடத்தில் போய் உதவி தேட நாம் உதவி தேடுகிறோம் என்றால் நாம் தாழ்ந்தவர்கள் நம்ம போல அல்லாஹ்வுடைய ரசூல் வரணும்னு எதிர்பார்ப்போம் நான் உதவி தேடணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உதவி தேடி இருக்கணும் அப்பதான் நான் தேடுவேன் என்னை போன்று அவர்களை போன்று தன்னையும் கற்பனை செய்பவர்கள் இவர்கள் அல்லாஹ் நம்மை ஏவுகிறான் உதவி கேளுங்கள் யாரிடத்தில் உதவியை கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நாம் கேட்கிறோம் நம்மை விட உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்க தெரியாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போனார்களா போகலையே அதுஹபில் பாஸ் அப்பின்னாஸ் என்றுதானே கேட்டார்கள் போக வேண்டிய தேவையில்லை ஏன் போக வேண்டிய ஒரு கட்டம் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி மேராஜில் வைத்து அதை நினைவுபடுத்தினான் என்று ஒரு பெரிய தத்துவம் கேட்டத மாதிரி கண்மணி நாயகம் யாத்தையும் போகலையே போனாதான் நாம் போவேன் அவர்களை போன்று நான் ஒருவன் அவர்கள் போகவில்லையே என்னால் போக முடியாது ஏதோ தத்துவம் பேசுவதை போன்று நினைத்துக் கொள்ளலாம் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அருமையான சகோதரர்களே சஹாபாக்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரில் பக்கத்திலே போய் நின்று கொண்டு யா ரசூலல்லாஹ் என்று அழைத்ததை சஹீஹான ஹதீஸுகள் எடுத்துக்காட்ட ஒரு ஹதீஸ் போதாதா அபூபக்கர் நாயகம் அழைத்திருக்கிறார்களா அவர்கள் அழைத்திருக்கிறார்களா இவர்களுக்கெல்லாம் எண்ணம் அபூபக்கர் நாயகம் அழைத்தால் அவர்களுடைய அந்தஸ்தில் நின்று கொண்டு நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போருக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி கேட்கிற நேரத்தில் அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்கு வேற ஒண்ணு இல்லை என்றார்களே அதில் அபூபக்கர் நாயகத்தை பின்பற்றி பார்க்க வேண்டியதுதானே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல சொத்தில் பகுதியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒப்படைத்து விட்டு நாயகமே அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி பகுதியை வீட்டில் வைத்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்களே அர்ப்பணிக்க வேண்டியதுதானே அனைத்தையும் கொடுக்க வேண்டியதுதானே அபூபக்கர் நாயகம் அழைத்தார்களா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்தார்களா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்ததை சம்மதித்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழைத்ததை சம்மதித்திருக்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ் என்று அழைத்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே பிதுஅத்வாதிகள் என்பவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களை முஷ்ரிக்குகளாக மாற்றுகிறார்களே அவர்கள்தான் உங்களுக்கு பின்னால் முஸ்லிம்களை முஷ்ரிக்குகளாக மாற்றியவர்கள் உங்களுக்கு பின்னால் இயக்கங்கள் தோற்றுவித்தவர்கள் புதிய புதிய முறையிலே பிறரை திட்டி தீர்த்தவர்கள்
முன்னாலுள்ள மக்களை எல்லாம் ஈமான் இல்ல இஸ்லாம் இல்லாதவர்கள் என்று சொன்னவர்கள் அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள் அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான சகோதரர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே உள்ள பெருமையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை விளங்குகிற பொழுது நான் யார் சஹாபாக்கள் யார் நான் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நான் யார் என்னுடைய ரப்பு யார் இந்த விளக்கம் மரியாதை என்ன இபாதத் என்ன கண்ணியப்படுத்துவது என்பது என்ன வணக்கம் செய்வது என்ன கண்ணியத்தையும் இபாதத்தையும் கொண்டு ஒன்று சேர்த்து குழப்பக்கூடாது அதே போன்று உதவி தேடுவது என்பது என்ன இபாதத் செய்வது என்பது என்ன அத்துவா ஹுவல் இபாதா என்பதனுடைய பொருள் என்ன உதவி தேடுவதனுடைய பொருள் என்ன கூவி அழைத்து உதவி தேடுங்கள் என்று உதவி தேடுவது அவையினுடைய பொருள் என்ன இவைகளை விளங்குகிற பொழுது நமக்கு விளக்கம் விளங்கும் நாம் உதவி தேடுகிறோம் உதவி தேடுவது என்பது ஷிர்க்கல்ல என்பதை நம்முடைய நினைவில் வைத்துத்தான் நாளை கியாமத் நாளிலும் ஷஃபாஅத்தை தேடுவோம் ஷஃபாஅத் கூடாது என்று சொல்பவர்கள் எல்லாம் கண்மணி நாயகத்தை அழைக்க கூடாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நாளை கியாமத் நாளிலே கையை பிசைந்து கொண்டு நிற்கிற கட்டத்தில் நாம் மட்டும் சந்தோஷ மிகுதியாக உலகத்திலும் யா ரசூலல்லாஹ் ஹுதுபியதி கல்லத்ஹிலத்தி என்று அழைத்த நாம் நாளை கியாமத் நாளிலும் யா ரசூலல்லாஹ் ஹுதுபியதி என்று ஓடுகிற பாக்கியத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாத தன்மையோடு உயிரோட்டமான எண்ணத்தோடு நிறைவான இதயத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கி ஓடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் நம்மை பின்தொடர்ந்து இவர்கள் ஓடுகிறார்களே என்றுதான் இன்றைய தினத்திலே அழைக்க கூடாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நாளை ஓடி வருவார்கள் இதயத்திலே சந்தேகம் நிறைந்தவர்களாக ஷிர்க்கில்லா யார் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவது ஷிர்க்கில்லா கூப்பிடலாமா கியாமத் நாள்ல கூப்பிடலாமா என்ற எண்ணத்தோடு தான் வருவார்கள் அதுவும் ஹவுதுல் கௌசரில் அந்த எண்ணத்தோடு தான் வருவார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை விரட்டுவார்கள் துரத்துவார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம் அருமையான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய ரசூல் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்வதை நமக்கு சொல்லி தருவார்கள் அஹிப்பதனா நஹு வஷ்ஷஃபீஈ தவஜ்ஜஹு அஹிப்பதனா நம்முடைய தோழர்களே நஹு வஷ்ஷஃபீஈ கண்மணி நாயகம் சிபாரிசு செய்பவர்களின் பக்கம் தவஜ்ஜஹு உங்களுடைய முகத்தை நீங்கள் முன்னோக்குங்கள் வஅன்ஹு பிகுல்லி ஷாகிலாத்தி தனஸ்ஸஹு உலகத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் பிரியப்படுகிறீர்களோ எவற்றின் மீதெல்லாம் ஆசை வைத்து அபிலாசை கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ வேலை வெட்டிகள் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் மனைவிகள் மக்கள் இவைகளெல்லாம் பிரியம் என்று நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ பதவி சுகங்கள் இவைகளையெல்லாம் தனஸ்ஸஹு அவைகளையெல்லாம் விட்டு ஒதுங்குங்கள் அந்த அழுக்காறுகளை நீக்குங்கள் நீக்கிவிட்டு கண்மணி நாயகத்தினுடைய புகழின் பக்கம் ஓடி செல்லுங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என் முகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டதோ கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் முகத்தை திருப்ப வேண்டியது இருந்ததே என்று சொல்லி அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அஹிப்பத்தனா அல்லாஹ்வுடைய ஹபீபை பிரியப்படுபவர்களே கண்மணி நாயகத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் மதீனாவை நோக்கி நம்முடைய முகத்தை கொஞ்சம் திருப்பி வைப்போம் ஷஃபியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நம்முடைய முகத்தை திருப்பி வைப்போம் சஹாபாக்கள் வேலையிலே இருப்பார்களே கடை தெருவிலே நிற்பார்களே படித்துக் கொண்டிருப்பார்களே உறங்கிக் கொண்டிருப்பார்களே ஓடோடி வருவார்கள் கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை நோக்கி மஸ்ஜிதின் நபவிக்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அபூபக்கர் நாயகம் உறங்கிக் கொண்டிருந்தவர் உறக்கத்தை விட்டும் ஓடோடி வருகிறார்கள் கண்மணி நாயகத்தினுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கிறது அறை தாளிடப்பட்டிருக்கிறது அங்கேயே படுத்து விடுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே கதவை திறந்து கேட்கிறார்கள் அபூபக்கரை என்ன ஏற்பட்டது இங்கே வந்து படுத்து கிடக்கிறீர்கள்
நாயகமே இரவில் உங்களை நினைத்தேன், நினைத்ததும் உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன், வந்தேன் உங்களுடைய அறை பூட்டப்பட்டிருந்தது, எனவே தான் இங்கேயே படுத்து விட்டேன், எப்பொழுது நீங்கள் கதவை திறக்கிறீர்களோ என் முகம் உங்களைத்தான் முதலில் பார்க்க வேண்டும், உங்கள் முகமும் என்னைத்தான் பார்க்க வேண்டும் என்று நினைத்து திரும்பினார்களே, அந்த திரும்புதலை தான் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற உங்களுடைய பிரியங்களை எல்லாம் உதறி தள்ளியவர்களாக கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்தின் பக்கம் உங்களுடைய பிரியத்தை திருப்புங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் உள்ள நம்முடைய சஃபர் சஃபர் இஹ்வானி என்னுடைய சகோதரர்களுடைய பிரயாணம், இலைஹி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் தவஜ்ஜஹு முன்னோக்கி விட்டது, அவர்கள் முன்னோக்கி விட்டார்கள், வவத்தஅதுஹும் அவர்களை நான் விடை கொடுத்து அனுப்பிவிட்டேன், வர்ரூஹு மின்னி காபிலு மௌலாவிற்கு செல்கிறார்களே, மதீனா ஷரீஃபிற்கு செல்கிறார்களே, அப்படி மதீனாவை நோக்கி செல்பவர்களை நோக்கி சலாம் சொல்லி அனுப்புகிறோமே, என் ரவுலாவுக்கு சலாவை சொல்லுங்கள், மதீனாவிற்கு சலாமை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறோமே, அப்படி சொல்லி அனுப்புகிற பொழுது அப்பா ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் மக்காவிற்கு செல்பவர்கள் கபாவிற்கு செல்பவர்கள் அவர்களெல்லாம் பிரயாணத்தை தொடங்கிவிட்டார்கள், அவர்களெல்லாம் பிரயாணத்தை தொடங்கிவிட்டார்கள், அவர்களை நான் பிரியா விடை கொடுத்து விட்டேன் என்று நிறுத்தாமல், என்னுடைய ரூஹு கபுல் செய்யப்பட்டதாக இருக்கிறது, வெறும் சலாமை நான் சொல்லி அனுப்பவில்லை, என் ரூஹையும் நான் ஃபிதாவாக ஆக்கி அனுப்பி இருக்கிறேன், அல்லாஹ் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, வகுல்து லஹும் ஜியாரத்திற்காக ரமலானுக்கு பின்னால் கஅபாவை நோக்கி செல்லுகிற கூட்டங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிற கட்டம், புனிதமான மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லுகிற கூட்டங்களே, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ள மந்திரிகளை உலகத்தினுடைய பிரதமரையோ ஜனாதிபதியோ சந்திக்க செல்வதல்ல, அல்லாஹுவை சந்திக்க செல்கிறோம், அல்லாஹ்வுடைய ஹபீபை சந்திக்க செல்கிறோம் என்பதற்காக வேண்டி நம்மை பரிசுத்தப்படுத்தி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதிலே மஹப்பத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதே போன்று வழி அனுப்புபவர்கள், ஏதோ நாம் வழி அனுப்புகிறோம், ரயில்வே நிலையங்களிலே போய் நின்று தக்பீர் முழங்குவது மட்டுமல்ல, யாரை வழி அனுப்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திக்க செல்பவர்களை வழி அனுப்புகிறோம் என்ற தூய்மையான எண்ணத்தோடு அப்பா அவர்கள் நமக்கு ஒரு பாதை சொல்லி தருகிறார்கள். வவத்தஅதுஹும் நான் அவர்களை விடை கொடுத்து அனுப்பினேன், என்னை விட்டும் ரூஹு கபுல் செய்யப்பட்டதாக இருக்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கபுல் செய்யப்பட்டதாக இருக்கிறது, வெறும் சலாமை அல்ல, என் ரூஹையும் சேர்த்து அனுப்புகிறேன், நான் அவர்களுக்கு சொல்லுவேன், அஹ்மதி அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாபுக்கு முன்னால், அவர்களுடைய அரசாட்சி ஆன்மீக அரசாட்சிக்கு முன்னால் போய் நின்று கொண்டு சலாத்தி வதஸ்லீமி அலைஹி பிஸ்ஸர்மதி, ஒரு சலாத்தை அல்ல, ஒரு சலாமை அல்ல, என் ஒரு சலாத்தையோ ஒரு சலாமையோ நீங்கள் சொல்ல வேண்டாம், நிரந்தரமான சலாத்தை காலா காலம் சொல்லுகிற சலவாத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை ஜியாரத்துக்கு செல்பவர்களை பார்த்து நான் சொல்லி அனுப்புவேன். அந்த கண்மணி நாயகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்பவர்களே, உங்களை பார்த்து உலக அளவிலே இந்த சப்தத்தை கேட்பவர்களை வித்திரியா மஜ்லிஸின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய சலவாத்தை நீங்கள் ரௌலாவுக்கு ஏத்தி வையுங்கள், மறந்து விடாதீர்கள், மேலும் சொல்லுங்கள், அந்த கண்மணி நாயகத்திற்கு சொல்லுங்கள், அன் முதினிபின் முத்தஅம்மிதின் பாவம் நிறைந்து விட்டவன், பாவத்திலே ஊழி திரைத்து விட்டவனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அநியாயம் செய்துவிட்ட நான்
எனக்கு நானே பாவம் செய்து விட்டவன், என் பாவம் என் ஹபீபுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு எனக்காக வேண்டி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்களே. அன கைஃபல் லிகாபி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்படி சந்திப்பேன். வ ஐனுன் அஸத், என்னுடைய கண்களோ பாவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. கைஃபல் ஹபீபு யுலாஹிது, எப்படி என்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுலாஹிது யன்துரு, எப்படி என்னை பார்ப்பார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை! எப்படியோ பெயருக்கு ஒரு சம்பிரதாயம் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை பார்த்து என் சலாத்தை சொல்லியிருங்க, சும்மா வாயால் சொல்வதல்ல, என் சலவாத்தை சொல்லிவிடுங்கள், என் சலாமை சொல்லிவிடுங்கள் என்று வாயால் சொல்லுவதல்ல. அந்த சலாமை ஏற்பவர்களும் வாயால் அந்த சலாமை ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல. அபுல் அப்பாஸ் என்ற பெரியார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவிற்கு செல்லுகிற நேரத்தில் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் சலாம் சொல்லி அனுப்பினார்கள். சலாமை சொல்வதற்கு மறந்து விட்டார்கள். நாம சலாம் சொல்வதற்கு ஒரே பாதை என்ன, சில சமயங்களில் பெயர் மறந்துவிடும். யாரெல்லாம் என்னிடம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அவர்களுடைய சலாமையெல்லாம் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். அபுல் அப்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சலாத்தை சொல்லி மறந்து திரும்பி விடுகிறார்கள். அப்பொழுது நினைவு வருகிறது, மீண்டும் ரௌலாவுக்கு செல்லுகிறார்கள், சலாத்தை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்து விட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள், கூட்டம் எதுவும் இல்லை. தன்னந்தனிமையாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வர முடியாது. 7 நாள் பிரயாணம், அங்கேயே படுத்துறங்குகிறார்கள். கண்மணி நாயகம் கனவிலே வந்து கேட்கிறார்கள், அபுல் வஃபா நீங்கள் தானா? கனவில் சொல்கிறார்கள், இல்லை நாயகமே, நான் அபுல் அப்பாஸ். அப்படியா? இல்லை, இனிமேல் நீங்கள் தான் அபுல் வஃபா. என்னுடைய சலவாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி உங்கள் வீட்டு கூட்டத்தையே பிரிந்து வந்தீர்களே, எனவே இன்றிலிருந்து அபுல் வஃபா உங்களுக்கு மக்காவிற்கு தானே போக வேண்டும் என்று கண்மணி நாயகம் கரத்தை பிடித்து அவர்களை மக்காவில் இதோ விடுகிறேன் என்று சொல்லி அந்த கன நேரமே மக்காவிலே வந்து நின்றார்கள். இந்த கூட்டம் எல்லாம் 6 நாளைக்கு பின்னால் தான் மக்காவுக்கு வந்தது. அருமையான சகோதரர்களே, நாம் கேள்விப்பட்ட இந்த செய்தியை நாம் நினைத்து பார்க்கிறோம். சலாத்தை சொல்லி அனுப்புவது என்பதும் அந்த சலாமை ஏற்றுக்கொள்வது என்பதும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பொறுப்போடு சொல்ல வேண்டும், பொறுப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லித் தருகிறார்கள், நான் அவர்களை பிரிந்து அனுப்பினேன், சலாத்தை சொல்லி அனுப்பினேன், என்னுடைய ரூஹு என்னை விட்டும் கபலு செய்யப்பட்டதாக இருக்கின்ற நிலைமையில் நான் அவர்களை பார்த்து சொன்னேன், என் கண்மணி நாயகத்தினுடைய ரௌலாவினுடைய வாசலில் போய் நின்று கொண்டு மதீனாவினுடைய வாசலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபான கொடையின் திலகமாக இருக்கக்கூடிய மதீனத்து வேந்தருடைய அந்த வாசலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த வாசலுக்கு பின்னால் போய் நின்று கொண்டு என்னுடைய சலாத்தை, ஒரு சலாத்தை அல்ல காலம் முழுவதும் சொல்லுகிற சலவாத்தை என் ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வையுங்கள். அதோடு வகூலூ லஹு, அந்த கண்மணி நாயகத்துக்கு சொல்லுங்கள், அன் முதிரிபின் முத்தஅம்மிதின், வரம்பு மீறிய அழிச்சாட்டியம் செய்பவர்களுடைய பாவத்தை சொல்லுங்கள், எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க முடியும். வஐனுன் அஸத், என்னுடைய கண்களோ பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. எத்தனை பாவங்கள் டிவியின் மூலம், அதே போன்று எத்தனை நிலைகளில் பாவங்களை விட்டும் தவிழ்ந்து வாழ முடியாத நாம். அதனால் தான் சொன்னேன், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், ஜியாரத்துக்கு செல்பவர்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு தங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் என்னுடைய ஹபீபை சந்திக்க செல்லுகிறேன், பாவம் நிறைந்த கண் காதுகளோடு இதயத்தோடு நான் செல்ல மாட்டேன், பரிசுத்தப்பட்டவனாக செல்லுவேன். வஐனுல் அஸத், என்னுடைய கண்களோ பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. கைஃபல் ஹபீபு யுலாஹிது, எப்படி என்னுடைய நாயகம் என்னை பார்ப்பார்களோ எனக்கு தெரியவில்லையே என்று சரஹு புலி இமாம் சதகத்துல்லா அப்பா நமக்கு விளக்கம் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கண்மணி நாயகம் கலந்து கொண்ட பதரு போர்க்களம், அந்த சஹாபாக்கள் கலந்து கொண்ட பதரு போர்க்களம், கொஞ்சம் பதரை நோக்கி மனதை பறிகொடுத்து பாருங்களேன். ஒரு நாள் சஹர் வைக்காமல் நோன்பு வைத்தால் எப்படி இருக்கும், மறந்து தூங்கிவிட்டோம், சஹர் வைக்கவில்லை, நோன்பு வைத்தால் எப்படி இருக்கும், பட்டினியான வயிறு, உடுக்க சரியான ஆடை இல்லை, சரியான ஆயுதங்கள் கையில் இல்லை, போர் பயிற்சி இல்லை, பயிற்சி பெற்ற குதிரைகளோ ஒட்டகங்களோ யானைகளோ கையில் இல்லை,
குடிப்பதற்கு சரியான தண்ணீரோ கஞ்சியோ இல்லை. அழுக்கடைந்த உடைகளோடு, ஒடிந்து போன வாள்களோடு, பயிற்சி இல்லாத வீரர்களோடு ஒரு போர்ப்படைக்களம் 1428 வருடங்களுக்கு முன்னால் பதிலே நின்று கொண்டிருக்கிறது. அங்கே கொஞ்சம் மனதை பறிகொடுத்து பாருங்கள். வசல் ஹுனைனம் வசல் பத்ரா ஃபுசூலஹத் ஃபில்லஹும் அதுஹா மினல் வஹமி. அவர்களிடத்தில் ஆடை இல்லை, ஆயுதங்கள் இல்லை, சரியான படை இல்லை. இருந்தது இரண்டு விஷயங்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம் தக்வா, இன்னொன்று அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது உள்ள அளவற்ற மஹப்பத். அதற்கு முன்னால் பயிற்சி பெற்ற படைகள் சரணடைந்தது. அதற்கு முன்னால் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் தங்கள் கழுத்துக்களை மண்டியிட்டார்கள். மிகப்பெரிய போர் வீரர்களுடைய தலைகள் எல்லாம் உருண்டோடியது. அல்லாஹ் சொல்கிறான், பலா இன் தஸ்பிரு வத்தக்கு. பத்ரு போர்களத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. முஸ்லிம்களே, நீங்கள் உடையில்லாதவர்களாக, ஆயுதம் இல்லாதவர்களாக, படையில்லாதவர்களாக இருந்த பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, அதில்லா. அதில்லா என்பதற்கு எண்ணிக்கையில் மட்டும் கம்மி அல்ல. 313 என்பதில் குழப்புவதற்கு சிலர்வர்கள் அந்த எண்ணிக்கையில் தகராறு இருப்பதாக எல்லாம் சொல்லுவார்கள். அதை காது கொடுத்து கேட்க வேண்டாம், அந்த எண்ணிக்கையை சரிபடுத்தி காட்டலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு போர்க்களத்தில் கலக்கவே இல்லை, ஆனால் பத்ரியாக நாம் அவர்களை கணக்கில் எடுக்கிறோம். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை உயர்வுபடுத்தி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, எண்ணிக்கை 313. அந்த 313 எப்படி ஓர் ஆயிரத்தை விரட்டி அடித்தது என்றால், வலா இன் தஸ்பிரு வத்தக்கு. நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் வானத்தில் இருந்து மலக்குமார்களை இறக்குவான். பத்ரு போர்க்களம் தொடங்குகிறது. ரமலானுடைய 17வது நாள். ஒரு கொடுங்காற்று அடிக்கிறது, கடுமையான காற்று அடிக்கிறது. காற்று அடித்து அடங்குகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 1000 மலக்குகளோடு கீழே இறங்குகிறார்கள். அடுத்து ஒரு காற்றடிக்கிறது. இது ஏதோ சம்பவம் கேட்பதாக நினைக்க வேண்டாம். பத்ரை பார்த்தவர்கள் பத்ருக்கே போய் நின்று கொண்டு பாருங்கள். பத்ரை பார்க்க துடிப்பவர்கள் ரூஹை பத்ருக்கு அனுப்பிவிட்டு பாருங்கள். இன்னொரு காற்றடிக்கிறது. 1000 மலக்குகள் மீகாயில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களோடு இறங்குகிறார்கள். அடுத்து ஒரு காற்றடிக்கிறது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு 3000 மலாயிக்கத்துமார்கள் இறங்குகிறார்கள். இது தகூரில் முஃமினீன அலம் யக்ஃபியக்கும் அன் யுமித்தக்கும் ரப்புக்கும் பி தலாசதி ஆலாஃபிம் மினல் மலாயிக்கத்தி முன்சலீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், 3000 மலாயிக்கத்துமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். ஒரு மலக்குகள் அல்ல, 1000 மலக்குகள் அல்ல, 3000 மலாயிக்கத்துமார்களை அல்லாஹு தாலா இறக்கி காட்டினான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய மனதில் இருந்த நம்பிக்கை. கண்மணி நாயகம் பத்ரிலே ஒரு கட்டம் சஹாபாக்களை கூட்டி வைத்து கேட்கிறார்கள். பத்ரு போர்க்களத்தில் நின்று கொண்டு கேட்கிறார்கள், சஹாபாக்களே, உங்களை நான் போருக்கு அழைக்கவில்லை. அந்த சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பதை மனதில் கொஞ்சம் பதிலை வைத்து நினைத்து பாருங்களேன், உங்களை நான் போருக்காக அழைக்கவில்லை, விரும்பியவர்கள் மீண்டும் மக்காவை நோக்கி போகலாம் என்று சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்களே ஒரு வார்த்தை, நபியே நாயகமே, நபியே நாயகமே, எங்களை பார்த்து கடலில் குதித்து உயிரை மாய்த்து விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் அறிவை வேலை கொடுக்க மாட்டோம், கடலில் குதித்து விடுவோம். தீயை காட்டி தீயிலே குதித்து விடுங்கள் என்றால் குதித்து விடுவோம் என்று சொன்னார்களே, அந்த இஷ்கினுடைய உச்சகட்டத்தை நினைத்து பாருங்கள். அதுதான் இஸ்ராத்தினுடைய அஸ்திவாரத்தை உருவாக்கி காட்டியது. இதற்கு பகராக இன்னொரு நிலையை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிற கட்டத்தையும் பார்க்க வேண்டும். அதே போன்று மலாய்க்கத்மார்களை கொண்டு அல்லாஹ் இன்னொரு போரிலே உதவி செய்ததாக சொல்லுவான். லக்கத் நஸரக்கும் அல்லாஹ் ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன்
ஹுனைன் போர்க்களத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். அந்த ஹுனைன் போர்க்களம் எப்படிப்பட்டது என்றால், முஸ்லிம்கள் 12,000 பேர் இருந்தார்கள். அன்றைய தினத்தில் முஸ்லிம்கள் 12,000 பேர், எதிரிகள் 7,000 பேர். அந்த 7,000 எதிரிகளை பார்த்து முஸ்லிம்களில் ஒருவர் சொன்னாராம், நாம இன்னைக்கு படை கொஞ்சம் கூடுதலா இருக்கிறோம், இன்னைக்கு நம்மளை அசைக்க முடியாது என்றார்களாம் ஒரு சஹாபி. நாம 12,000 பேர், அவர்கள் 7,000 பேர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இதை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்களாம், இது தகுதியான பேச்சில்லையே, நாம் பதிலே அப்படி இறங்கவில்லையே, படையை வைத்தா இறங்கிறோம், பட்டாளத்தை வைத்தா இறங்கிறோம், போர்க்கருவிகளை வைத்தா இறங்கினோம், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தை கொண்டும் அல்லவா இறங்கினோம், இப்பொழுது படையை பேசிவிட்டீர்களே என்றார்கள். நடந்தது என்ன, ஹுனைன் போர்க்களம் மரங்கள் நிறைந்த பகுதி, எதிரிகள் மரத்துக்கு மேலால் மறைந்திருந்து அங்கிருந்த அம்புகளை எய்தார்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை, விரண்டோடினார்கள். இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் பெருமை அடித்தீர்கள். பலம் துகுனி அன்கும் ஷைஆ, உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு ஒன்றும் பலனை தரவில்லை. வலாக்கத் அலைக்கும் அர்து, பூமியே உங்களுக்கு நெருக்கடியாக மாறியது. வரஹபத்து, அது உங்களுக்கு இருடடைந்ததாக மாறியது. சும்மா வல்லை தும் முதுபிரியன், விரண்டோடினார்கள். ஹுனைனை விட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க நிறைய பேர். அப்பாஸ் நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்வார்கள், அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஓர் இடத்தில் நின்று கொண்டு சப்தமிட்டால் 12 கிலோமீட்டருக்கு அந்த சப்தம் கேட்குமா. இன்னைக்கு மைக் இருந்தா வெளியே கேட்க மாட்டேங்குது நம்ம சப்தம். அவர்களுடைய அழைப்பின் பக்கம் திரும்பி வந்தார்கள். வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். பதிரை நினைத்து பார்க்கிறோம், பதிரிலே படையை நினைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தவக்குலை நினைத்தார்கள். கண்மணி நாயகம் கேட்டது, யா அல்லாஹ், இந்த படையை நீ அழித்தால், இந்த படை இல்லாமலானால் உன்னை சுஜூது செய்வதற்கு இந்த உலகத்தில் ஓர் ஆள் கூட இருக்காது. யா அல்லாஹ், நீ எனக்கு பதிலை தா என்று கேட்டுவிட்டு மண்ணை தூக்கி எறிந்தார்களே, எதிரிகளுடைய கண்ணில் எல்லாம் அவைகள் பட்டது. அது மட்டுமல்ல, பத்ரில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்வார்கள். உக்காசா இப்னு மிஹ்ஸன் ரழியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி பத்ரிலே போரிட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். திடீரென்று அவர்களுடைய வாள், ஏற்கனவே ஒடிஞ்சு போன வாள், ஒடிஞ்சு துண்டா கீழே விழுந்துட்டு, விழுந்ததும் கண்மணி நாயகம் ஒரு மரக்கட்டையை எடுத்து உக்காசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்து நீங்கள் போரிடுங்கள் என்கிறார்கள். உடனே கையில வாங்கினதும் அது வாளாக மாறியது. அருமையான சகோதரர்களே, அது வாளாக மாறியது மட்டுமல்லாமல் அந்த வாள் அவர்களால் பாதுகாக்கப்பட்டது. போர் செய்தார்கள், அதை கடைசி வரையிலும் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கலக்க வைத்தார்கள். பத்ரிலே தாங்கள் பயன்படுத்திய வாளை சஹாபாக்கள் பயன்படுத்தியது மட்டுமல்ல, அதை பாதுகாத்து வைத்தார்கள். எனவே தான் பத்ரு சஹாபாக்களுடைய பெயரை வீட்டில் எழுதி போடுறோம். அந்த பெயரை எழுதி இட்டவர்களுக்கு அதனுடைய அருமைகள் விளங்கும். அந்த பெயரை கேட்டால் இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வார்களே, எதிரிகளிடத்தில் பத்ரை சொன்னால் அவர்களுக்கு சொன்னாலே காலரா வந்து, பத்ரை பற்றி சொன்னாலே அவர்களுக்கு பிளேக் நோய் வந்துவிடும், வயிற்றுப்போக்கு வந்துவிடும் பயத்தால். அதே போன்று சலமத்து பின் அஸ்லம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்டதாம். அருமையான சகோதரர்களே, இந்த பதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை அல்லாஹ் உலகத்திலும் கண்ணியப்படுத்தினான். அபூ சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு பதிலே கலந்து கொண்ட சஹாபி, பதிலே கலந்து கொண்ட அந்த சஹாபி பத்ரு போர்களம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் வஃபாத்தாகி அவர்களுடைய கபரு தோண்டப்படுகிறது. தோண்ட தோண்ட மண் முழுவதும் கஸ்தூரி நிறைந்த மண்ணாக, கஸ்தூரி வாசனை மண்ணாக வந்தது. அதிலே ஒரு மனிதர் கொஞ்சம் மண்ணை வாரி கையில வச்சுக்கிட்டாராம், கபரில் போடல, தோண்டப்பட்ட மண்ணிலிருந்து கொஞ்சத்தை கையில வாங்கி வச்சு வைத்துக் கொண்டார். அதை கபருக்குள்ளார போடாம வீட்டுக்கு வந்து கையை திறந்து பார்க்கிறார், அது கஸ்தூரியாகவே மாறியிருந்தது. அருமையான சகோதரர்களே, அமருமாசியத்தும் பத்ரு சஹாபாக்களை நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாத்தின் அஸ்திவாரங்கள். நாமெல்லாம் இன்று இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால்
அந்த பத்ர் சஹாபாக்கள் இல்லாமல் இல்லை. பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகத்தை எல்லாம் ஏற்றுக்கிடுவோம், ஆனா அவங்களுடைய பரக்கத்தை விரும்ப மாட்டோம் என்றால் இவர்கள் பரக்கத் இல்லாதவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, இத சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டுவிட்டு கண்மணி நாயகம் வேகமாக நடக்கிறார்களாம், கடும் வேகம். சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் ஓடினார்களாம். சஹாபாக்களில் சிலர் சொல்லுகிறார்கள், அப்படி ஓடிய நேரத்தில் எங்களுடைய கால் செருப்புகள் எல்லாம் அறுந்து விட்டது, நாயகத்தோடு எங்களால் நடக்க முடியல, அவ்வளவு ஸ்பீடு வேகம். எங்களில் சிலருடைய தோல் துண்டுகள் கீழே விழுந்து விட்டது. அங்கு போய் பார்க்கிறோம், சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹுனுடைய ஜனாசாவை தவிர வேறு எந்த ஜனாசா வேற யாரும் உள்ள இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம், உள்ளே போய் பெருவிரலிலே ஊன்றி, ரொம்ப நெருக்கடியான இடத்துல நாம நிற்போமே, சில சமயம் பஸ்ல ஏறினா நிற்பதற்கு இடம் இல்லாமல், கால் ஊன்றுவதற்கு இடம் இல்லாமல் நெருக்கடியாக நிற்பதை போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹுனுடைய அந்த ஜனாசாவிற்கு முன்னால் நிற்கிறார்கள். சஹாபாக்கள் பார்த்து கேட்டார்கள், நாயகமே என்றுமில்லாத வேகம் இன்று வந்தீர்களே, என்ன காரணம்? எங்களுடைய துண்டுகள் எல்லாம் கீழே விழுந்தது, செருப்புகள் எல்லாம் அறுந்து விட்டதே. அதுவா சஅத் ரழியல்லாஹு அவர்களை எனக்கு முன்னால் மலாயிக்கத்துமார்கள் குளிப்பாட்டி விடக்கூடாது என்பதற்காக நான் வேகமாக வந்தேன், எனக்கு முன்னால் மலாயிக்கத்துமார்கள் வந்து குளிப்பாட்டி விடக்கூடாது, அந்த கௌரவம் அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஓடி வருகிறேன். வந்து பார்க்கிறேன், சஅத் ரழியல்லாஹுடைய ஜனாசாவிற்கு முன்னால் கூட்டம் கூட்டமாக மலாயிக்கத்துமார்கள் நின்று கொண்டிருந்தார்கள். உங்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை, நான் வந்ததை பார்த்து ஒரு மலக்கு தன்னுடைய இறக்கையை உயர்த்தி எனக்கு இடம் தந்தார், அந்த இடத்தில் தான் நான் காலை ஊன்றி நின்று கொண்டிருந்தேன் என்று சஅத் ரழியல்லாஹு அவர்களை சொல்லுகிறார்கள் என்றால், அந்த சஅத் ரழியல்லாஹு அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பை உருவாக்கி கொடுத்தது பத்ர். அருமையான சகோதரர்களே, அந்த சஅத் ரழியல்லாஹுடைய ஜனாசாவை தூக்கி செல்லுகிற பொழுது கண்மணி நாயகம் இப்படியே பெருவிரலிலே ஊன்றி ஊன்றி ஜனாசாவை தூக்கி சென்றார்களாம். சஹாபாக்கள் கேட்டார்களாம், ஏன் நாயகமே சஅத் ரழியல்லாஹுடைய ஜனாசாவை நீங்கள் தூக்கவில்லை, நீங்கள் தூக்கவில்லை, மலாயிக்கத்துமார்கள் தூக்கினார்கள். இதைத்தான் சஹாபாக்களும் சொன்னார்களாம், சஅத் ரழியல்லாஹு அன்ஹு சற்று உடல் பருமனானவராக இருந்தார்கள், கொஞ்சம் பருமனான ஜனாசாவா இருந்தா தூக்கு சமயத்தில் தெரியும். சஹாபாக்கள் சொன்னார்களாம், கனமே எங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் தூக்கவில்லை, மலாயிக்கத்துமார்கள் அந்த ஜனாசாவை தூக்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கௌரவம். பத்ரு போர்க்களம் என்பது ஒரு சாதாரண போர்க்களம் அல்ல. சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தை ஒட்டிய வயிறோடு ஆயுதங்கள் இல்லாதவர்களாக, நோன்பு பிடித்தவர்களாக, நோன்பை திறப்பதற்கு கஞ்சியோ கூழோ இல்லாதவர்களாக, நோன்பு திறக்கிறோமே நல்ல கஞ்சி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கஞ்சி குடிக்கிற நேரத்துல அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு கஞ்சியை பாய்க்கு பக்கத்துல கொண்டு போயிட்டு கீழே வச்சுட்டாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் முதலிடம் பெற வேண்டிய அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு கையில கஞ்சியை கொடுத்து கஞ்சியை குடிக்க நெருங்குகிற நேரத்தில் கஞ்சியை கீழே வச்சுட்டு சொன்னாங்களாம், நான் இந்த கஞ்சியை குடிக்கிறேன், ஆனால் எத்தனை சஹாபாக்களுக்கு இந்த கஞ்சி கூட இல்லை என்று சொர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் என்னை விட உயர்ந்தவர்கள். இன்று நாம் கஞ்சியை குடித்து விட்டு, இது எந்த பள்ளி கஞ்சி, இது கொஞ்சம் டேஸ்ட் குறைவா இருக்கிறதே, அது கொஞ்சம் நல்லா இருக்கிறது என்று நோன்பு திறந்து விட்டு சொல்லுகிறோமே, நியமத்துகளை கண்மணி நாயகம் உணவில் குறை சொன்னதே இல்லையா? விருப்பப்பட்டுவால் உண்ணுவார்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று வைப்பார்கள். இந்த கஞ்சி கூட இல்லாமல், நோன்பு திறப்பதற்கு கஞ்சி கூட இல்லாமல் பத்ரு போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் வீராவேசத்தோடு வருகிறார்கள், வந்து ஒரு வட்டம் இடுகிறார்கள். சஹாபாக்கள் குழுமி பார்க்கிறார்கள், இங்கு அபூஜஹில் செத்து விழுவான். இன்னொரு வட்டமிடுகிறார்கள், இங்கு உத்துபா காணாமல் போவான். இன்னொரு வட்டமிட்டு இங்குதான் ஷைபாவினுடைய கடைசி நிமிடம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், உபைடத் இப்னு ஸஅத் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் பத்ருக்கு வந்திருந்தான். அவன் தன்னுடைய உடம்பு முழுவதும் கவசம் போட்டிருந்தான். இவர்களைத்தான் சந்தித்தார்கள். இன்றைக்கு
கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் நாம் இருக்கிறோம். 100 கோடியை தொட்டுக் கொள்ளுகிற முஸ்லீம்கள் பயந்து செத்துக் கொண்டிருக்கிறோம். யஹூதிகள் நஸ்ரானிகளுடைய கைப்பாவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, முஸ்லீம்களை பாதுகாப்பானாக. ரவுலாவை பெற்றிருக்கிற ரவுலாவினுடைய அரசாங்கம் ரவுலாவை பயன்படுத்தாத வரையில் யஹூதிகளிடத்திலும் நஸ்ரானிகளிடத்திலும் கையேந்தித்தான் நிற்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை போன்று உபைதா என்று சொல்லக்கூடிய கொடுங்கோலன் முழுவதும் உடம்பு முழுவதும் கவசம், இரும்பு கவசம் போட்டு, கண்ணு மட்டும் இப்படி தெரியுது, கண்ணு மட்டும் தெரிகிறது. அவனை பார்த்து சுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு ஈட்டி வச்சிருந்தேன், அந்த ஈட்டியை வச்சு அவன் கண்ணில் ஒரு குத்து குத்திட்டான், அதோடு அவன் செத்தான். அந்த ஈட்டியை நான் உருவினேன், உருவினால் அதனுடைய முனை மழுங்கி வெளியே வந்தது. பதிரிலே பயன்படுத்திய வாளா ஈட்டியா பொருட்களுக்கு வரக்கத்தில்லை என்று கண்மணி நாயகம் சொல்லவில்லை, அந்த ஈட்டியை கண்மணி நாயகம் வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். இதை எனக்கு இரவலாக தாருங்கள், என்னிடத்தில் இருக்கட்டும் சுபைர் என்றார்களாம். கொடுத்தவங்களுக்கு திரும்ப வாங்குவதற்கு நாயகத்திடத்தில் போய் திரும்ப வாங்க முடியுமா? வாங்கல்ல. காலம் மாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்கிறார்கள். அப்போ சுபைர் ரழியல்லாஹு அந்த ஈட்டியை கையில் எடுத்துட்டு, அபூபக்கர் ரழியல்லாஹு அடுத்த ஆட்சிக்கு வந்ததும் சுபைர் ரழியல்லாஹு அந்த ஈட்டியை எங்க தந்திருக்கும்? அவர்களுடைய வஃபாத் வருகிற பொழுது சுபைர் ரழியல்லாஹு திரும்பவும் அதை வாங்கிக்கிட்டாங்க. சில ஆட்கள் சில பொருளை கொடுத்தா நமக்கு வாங்க முடியாது, நம்முடைய நெருக்கத்தின் காரணத்தினால் வாங்கல்ல. உமர் ரழியல்லாஹு அன்ஹு வீரத்தின் விளை நிலம், அவர்கள் விடுவார்களா? உடனே அவர்களும் அந்த ஈட்டியை வாங்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய காலம் முடிந்ததும் சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதற்கு பின்னால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு அத்தனை பேர்களும் வரக்கத்துக்காக அந்த ஈட்டியை கையில் வைத்துக் கொண்டார்கள். பத்ரில் கலந்து கொண்ட ஈட்டியா. அதனால் தான் தவஸ்ஸல்னா பிஸ்மில்லா வபில் ஹாதி ரசூலில்லா வகுல்லி முஜாஹிதில்லா லியஹலில் பத்ரியா அல்லாஹ். இரவு நேரங்களிலே சில குழந்தைகள் வீறிட்டு அழும், என்ன காரணம் என்று தாய்மார்களுக்கு தெரியாது. உங்களுடைய தாலாட்டை நிறுத்திவிட்டு தவஸ்ஸல்னா பிஸ்மில்லா வபில் ஹாதி ரசூலில்லா வகுல்லி முஜாஹிதில்லா லியஹலில் பத்ரியா அல்லாஹ் அதீனா தாலிபர் ரிஃபதி வஜுல்லில் கைரி வஸ்ஸஅதி ஃபவஸ்ஸஅ மின் ஹதல் ஐடி பிஅஹலில் பத்ரியா அல்லாஹ். தாலாட்டி பாருங்கள், எந்த ஷைத்தானும் ஓடிவிடுவான். எந்த குழந்தைகளுக்கு தொல்லை அனுபவத்தில் உணர்ந்ததை உங்களுக்கு அனுபவித்து சொல்லுகிறேன். சில சமயங்களில் நம்ம ஈமான சோதிப்பதற்காக இதை 1-2 தடவை செய்து பார்க்க வேண்டியமே தவிர நிச்சயம் நடக்கும். அதற்கு பின்னால் ஜமல் போரிலே ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறார்கள். அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மகன் இந்த ஈட்டியை வாங்கி விலைக்கு தன்னுடைய கையிலேயே பரக்கத்துக்கு வைத்துக் கொண்டார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே நினைத்து பார்க்க வேண்டும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம், மரண நேரத்தில் சொன்னார்களாம், என் பழைய தலைப்பாகை வீட்டில் இன்ன இடத்துல இருக்கிறார், எடுத்துக்கொண்டு ஓடி வாருங்கள், இதை கொண்டுதான் எனக்கு கபன் செய்ய வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? இதை நான் பத்ரிலே பயன்படுத்திய தலைப்பாகை, பத்ரிலே நான் பயன்படுத்திய தலைப்பாகை. எனவே தான் அந்த தலைப்பாகையை கொண்டு நான் வரக்கத்தி படுகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள், உயர்வுபடுத்தப்பட்டவர்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு பத்ரு சஹாபி. பத்ரு சஹாபாக்களை பெயரை சொன்னாலே ஷைத்தானுடைய ஓட்டம் வரும். பத்ர் சஹாபாக்களை வசீலாவாக ஆக்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டு 33 வருடங்களுக்கு பின்னால் மகளை பார்த்து சொன்னார்களாம், என் கபர்ல தண்ணி வந்துட்டு இருக்கு, பூமி தண்ணி பூமியா மாறிட்டு, என் ஜனாசாவுக்கு தீமையாக இருக்கிறது, எடுத்து மாற்றுங்கள் என்றார்களாம். 33 வருடங்களுக்கு பின்னால் அதை மாற்றினார்களாம். மாற்றியது மட்டுமல்ல, அந்த ஜனாசால தாடியில கூட மாற்றம் வரல, கண் ஒளியில மாற்றம் வரல. அது மட்டுமல்ல, 1932 வருடம்
சுமார் 600 வருடங்களுக்கு பின்னால் ஹுதைபத்துல் யமான் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஜிலா நதிக்கரையிலே அடைக்கப்பட்டு அன்றைய ஆட்சியாளர்களுக்கு சொன்னார்களாம், தஜிலா நதியினுடைய நீர் எங்களுடைய ஜனாசாவை தொட்டு பார்க்கிறது. இவர்கள் பத்ர் சஹாபி, எங்களுடைய ஜனாசாவை தொட்டு பார்க்கிறது. எனவே எங்களுடைய ஜனாசாவை எடுத்து மாற்றுங்கள். அன்றைய கவர்னர், அன்றைய அரசாங்கம் உலகம் முழுமையையும் ஒன்று கூட்டியது. லட்சக்கணக்கான மக்களுடைய முன்னிலையில் அந்த கபர் தோண்டப்பட்டு அந்த ஜனாசா எடுக்கப்பட்டது. 800 வருடங்களுக்கு பின்னால் உள்ள ஜனாசா உலகமே ஒன்று சேர்ந்து பார்த்தது. அன்றைய தேரத்திலே 1932 வருடத்தில் உலக முஸ்லீம்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என மருத்துவ குழுக்களை அங்கு ஒன்று கூடியது. ஜனாசாவை பார்த்தார்களாம், பட்ட இரத்தம் இரத்தக்கரையாக அப்படியே இருக்கிற கட்டம். அவர்களுடைய கண்ணில் இருந்து ஒளி இருந்ததாம். ஒரு மனுஷன் வஃபாத்தானா 6 மணி நேரத்துக்குள்ளால் கண்ணை எடுத்தால் தான் கண்ணிலே ஒளி இருக்கும் என்பார்கள். கண்ணை தானம் செய்யலாமா அது வேற மசாலா. நமக்கு சொந்தம் இல்லை நம்ம கண்ணு. சொந்தமில்லாத ஒரு பொருளை நம்ம தானம் செய்ய முடியாது. கை எனக்கு இருக்கிறது, பயன்படுத்தலாம், வேறொரு ஆளுக்கு கொடுக்கலாமா? இல்ல இந்த கையை நான் வெட்டிடலாமா? எனக்கு உரிமை இல்லை. சொந்தமில்லாத ஒரு பொருளை தானம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தீர்மானப்படுத்தியதற்கு எதிராக எதையும் செய்ய முடியாது. அருமையான சகோதரர்களே, 800 வருடங்களுக்கு பின்னால் அந்த கண்ணை பார்க்கிறார்கள். அந்த கண்ணில் இருந்து பிரகாசம் வந்து கொண்டிருந்ததாம். அன்றைய காலகட்டத்தில் உள்ள மக்களுடைய அந்த முஃப்தியினுடைய கரத்தை பிடித்து பல மருத்துவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். பத்ரிலே கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைத்தான். நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் பத்ருடைய சிறப்பால் ஒளிமயமாக ஆக்குவானாக. உலக முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தி தந்த புரிவானாக. உலக முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தீர்வை தந்தருள் புரிவானாக. நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், வஞ்சனைகள், சூனியங்கள், சிகர்கள், வலாய் முசீபத்துகள், கொடுமையான கடுமையான நோய்கள் அத்தனையையும் மட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் மனைவி மக்களையும் கணவன்களையும் அல்லாஹ் கொடுமையான கடுமையான நோய்கள் பலாய் முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்து நாளை நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் தந்து மக்களுக்கு கல்வி செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் அல்லாஹ் அள்ளி அள்ளி வழங்கி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தையும், பத்ர் சஹாபாக்களோடு ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரத்தால் ஹவுதுல் கௌசர் நீர்த்தடாகத்தில் நீரெருந்தும் பாக்கியத்தையும் நிறைவாக தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.